स्टूडेंट हाइड्रॉक्सी कंपाउंड ला पेज नंबर 108 ला कवर आगुडिय प्रिपरेशन ऑफ अल्कोहल पाक पोरोम फ्रॉम अल्कल हैलाइड ला इरुंदु अल्कोहल एप्डी पेर मुडियुम अप्डिंगरदा पाकलाम अल्कल हैलाइड्स ऑन हीटिंग विद डाइल्यूट ஆக்வாஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் கிவ்ஸ் ஆல்கஹால்ஸ் அல்கல் ஹேலைடுனா என்ன ஆர்எக்ஸ் இந்த ஆர்எக்ஸ்ங்கிற அல்கல் ஹேலைடை சோடியம் ஹைட்ராக்சைட் ஆக்வாஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் அப்படின்னா நீர்த்த டைலூட்டல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடை இந்த ஆர்எக்ஸுங்கக்கூடிய அல்கல் ஹேலைடு ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹால் கிடைக்கும் ஆர் பாண்ட் ஓஹெச் ப்ளஸ் சோடியம் ஹேலைடுங்கிறது வெளியில் போயிடும் இது வந்து ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் தான் இதில் ஆறுங்கிறது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியாங்கிறது நமக்கு தெரியாது ஜென்ரல் ஈக்குவேஷனாக இது இப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் பாருங்கள் சிஹெச் த்ரீ பாண்டு சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஎல் இதோட பேர் எத்தில் குளோரைடு இது ஒரு அல்கல் ஹைலைடு எடுத்து வச்சுக்கலாம் இந்த அல்கல் ஹைலைடு பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி அல்கல் ஹைலைடுன்னு சொல்லலாம் எப்படி ஆல்கஹாலுக்கு சிஹெச் டூ பக்கத்தில் ஓஹெச் இருந்தால் பிரைமரி ஆல்கஹால் சொன்னோமோ அதே போல் ஹேலைடுக்கு பிரைமரி செகண்டரி டெர்சரி சொல்லலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அப்போ இது எத்தில் குளோரைடை சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சேர்த்து நல்லா ஹீட் பண்ணணும் அப்படின்னா எத்தனாலாக கன்வெர்ட் ஆகிடும் எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க இது பேர் என்ன எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் சோடியம் குளோரைடு வந்து எலிமினேட் ஆகிடும் இதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவனிங்க பிரைமரி அல்கைல் ஹேலைட் அண்டர்கோ சப்ஸ்டிடியூஷன் பை S1-2 ரியாக்ஷன் இந்த பிரைமரி அல்கல் ஹேலைடு எந்த ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும் அப்படின்னா S1-2 ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும் அது மாதிரி செகண்டரி அண்ட் டெர்சரி அல்கல் ஹேலைட் யூஸ்வலி அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பை S1-1 மெக்கானிசம் இந்த வரைக்கும் பாருங்கள் கீழே பிரைமரி அல்கல் ஹேலைடுனா என்ன ஒரு ஆறு குரூப் இருந்தால் அது பிரைமரி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா எத்தில் குளோரைடுங்கிறது பிரைமரி அல்கல் ஹேலைடு இங்கே பாருங்கள் ஒரு கார்பனில் ரெண்டு ஆறு குரூப் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ஆறு குரூப் இருந்தால் என்னது செகண்டரி ஆல்கஹால் என்ன சொன்னோமோ அதே போல தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இது மாதிரி உள்ளது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா S1-1 மெக்கானிசத்துக்கு இன்வால்வ் ஆகும் என்னென்னா செகண்டரியும் டெர்சரியும் S1-1 மெக்கானிசத்துக்கு இன்வால்வ் ஆகும் S1-2 மெக்கானிசத்துக்கு இன்வால்வ் ஆகுறது பார்த்தீங்கன்னா பிரைமரி அல்கஹால் மட்டும்தான் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க இப்போ இந்த S1-2 S1-1 மெக்கானிசம் ரியாக்ஷன்னா என்ன அங்கே நியூக்ளியோ ஃபைல்னு சொல்கிறாங்களே அந்த நியூக்ளியோ ஃபைல்னா என்னங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் கவனிங்க முதல்ல S1-1 ரியாக்ஷன் அப்படின்னா S1-1 அப்படின்னா ஒரு மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினை S1-1 ரியாக்ஷன் ஆர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்விங் நியூக்ளியோ ஃபைல் ரீப்ளேசிங் எ லீவிங் குரூப் ஜஸ்ட் லைக் S1-2 அதாவது கவனிங்க அல்கல் ஹேலைடு இங்கே இருக்குது ஒரு எக்ஸாம் சொல்கிறோம் பாருங்கள் அல்கல் ஹேலைடு ஆர்எக்ஸுங்கிற அல்கல் ஹேலைடு இங்கே இருக்குது இது என்னது நியூக்ளியோ ஃபைல் நியூக்ளியோ ஃபைல்னா டூ டைப் இருக்குது ஒன்று நியூட்ரல் இருக்குது ஒன்று வந்து நெகட்டிவ் இருக்குது அது என்னங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் இந்த நியூக்ளியோ ஃபைலில் என்ன செய்யும் அப்படின்னா இங்கே அல்கல் ஹேலைடில் இருக்கக்கூடிய ஹேலஜனை ரீப்ளேஸ் பண்ணி அது லீவிங் குரூப்பாக வெளில அனுப்புனதுக்கப்புறம் அந்த நியூக்ளியோ ஃபைல் போய் அந்த அல்கைல் குரூப்பில் போய் அட்டாச் ஆகிடும் இப்படி நடக்கக்கூடியது தான் SN reaction, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுங்கிறது இல்லை ரெண்டு டைப்பு ஒன்று S1-1 இன்னொன்று S1-2 இப்படி நடக்கக்கூடிய ரியாக்ஷனில் ரெண்டு டைப்பு பிரியறதுக்கு என்ன காரணம் இந்த S1-1 ரியாக்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா பிரைமரி அல்கல் ஹைலைடு அந்த பிரைமரி அல்கல் ஹைலைடுங்கிறது யூனிமாலிகுலர் யூனிமாலிகுலர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கும் ஒரே ஸ்டெப்பில் நடக்காது ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கும் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது எதை பொறுத்தும் அமையும் அப்படின்னா அந்த அல்கைல் ஹைலைடை மட்டும் பொறுத்து அமைஞ்சிச்சு அப்படின்னா அது யூனிமாலிகுலர் அதுதான் S1-1 ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டுங்கிறது ஒன்று ரியாக்டண்ட்டை பொறுத்து இருக்கும் இல்லைனா அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோ ஃபைல் இந்த இடத்துல நியூக்ளியோ ஃபைலை பொறுத்தும் அமையும் ஆனால் இங்கே பாருங்கள் ரியாக்டண்ட்டை பொறுத்தும் அமையும் இது வந்து சப்ஸ்டேட்னு சொல்லுவாங்க சப்ஸ்டேட் ஆர் ரியாக்டண்ட் இந்த அல்கல் ஹேலைடை மட்டும் பொறுத்தும் அமைஞ்சிச்சு அப்படின்னா S1-1 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அல்கல் ஹேலைடை நியூக்ளியோ ஃபைல் அட்டாக் பண்ணும்போது இந்த அல்கல் ஹேலைடில் இருக்கக்கூடிய அந்த ஹேலஜன் வந்து லீவ் ஆகி என்ன லீவிங் குரூப்பாக வெளில போயிடும் அப்போ நியூக்ளியோ ஃபைல் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஹேலஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சப்ஸ்டிட் ஆகிடும் அதனால சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோ ஃபைல் அட்டாச் ஆகிறதுனால நியூக்ளியோ ஃபிலிக் அந்த இடத்துல ஹேலஜனை ரீப்ளேஸ் பண்ணி இந்த நியூக்ளியோ ஃபைல் போய் அந்த இடத்துல உட்காடுறதுனால அது பேர் சப்ஸ்டிடியூஷன் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று அதனால தான் நியூக்ளியோ ஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரைட்டா ஆனால் எதை பொறுத்து நடக்கும் இந்த ரியாக்டண்ட்டை பொறுத்து மட்டும் நடக்கிறதுனால அது S1-1 அதுதான் என்னது S1-1 ஒன்றுங்கிறது இந்த ரியாக்ஷன் இன்னொழக்கூடிய ரியாக்டண்ட்டை பொறுத்து அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்டண்ட்டை பொறுத்து இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது 1 அப்போ நியூக்ளியோ ஃபிலிக் அது சப்ஸ்டிட் ஆகிறதுனால நியூக்ளியோ ஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்
அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஆல்கஹால் இடம் மட்டும் பொறுத்து அமையதுனால ஒன், அதான் SN1 ரியாக்ஷன். இது ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும். இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ங்கிறது ரியாக்டன்டுடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் பொறுத்து அமையுங்கிறத செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். இது யூனி மாலிகுலர் ஒரு மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினை, ஒரு மூலக்கூறு மட்டும் சார்ந்து அமையறதுனால அது மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே SN1 ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து SN2 ரியாக்ஷன். இந்த SN2 ரியாக்ஷன் பாருங்க, இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன் விச் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இன்வால்வ் டூ காம்போனன்ட்ஸ். இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை பொறுத்தும் அமையும், ரெண்டு பொறுத்தும் மட்டும் அமையும். என்ன ரெண்டு? ஒன்னு ஆல்கஹால்களை பொறுத்தும் அமையும், நியூக்ளியோஃபைல் பொறுத்தும் அமையும். அப்படி அமையறதுனால இப்போ நியூக்ளியோஃபைல் போய் இந்த ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல சப்ஸ்டிட் ஆகிறதுனால நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அது ரெண்டு பொறுத்தும் அமையும். ஒன்று ஆல்கஹால்களைடு, இன்னொன்று என்ன நியூக்ளியோஃபைல். அப்போ ஆல்கஹால்களைடு நியூக்ளியோஃபைல் பொறுத்தும் அமையறதுனால அந்த அதை குறிப்பு தான் என்னது டூ. அதை குறிப்பாக தான் என்னது இந்த இடத்துல ரெண்டுங்கிற நம்பர். அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எதை பொறுத்தும் அமையும், ஆல்கஹால் ஹாலைடை பொறுத்தும் அமையும், நியூக்ளியோஃபைல் பொறுத்தும் அமையும். இந்த SN2 ரியாக்ஷன் எந்தெந்த ஹாலைடு ஆல்கஹால் ஹாலைடில் ஃபார்ம் ஆகும்னு பார்த்துருக்கோம். செகண்டரி ஆல்கஹால் ஹாலைடு, டெர்சரி ஆல்கஹால் ஹாலைடுங்கிறத ப்ரீவியஸில் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே பாருங்கள் SN2 ரியாக்ஷன் ஆர் பைமாலிகுலர், இரு மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினை, இரண்டு பொறுத்தும் அமையும். சைமில்டேனியஸா இந்த SN2 ரியாக்ஷன்ல பாண்டு உருவாகிறதும் பாண்டு பிரேக்அப் ஆகிறதும் நடக்கும். பாருங்க SN2 ரியாக்ஷன் ஆர் பைமாலிகுலர் வித் சைமில்டேனியஸ் பாண்டு மேக்கிங் அண்ட் பாண்டு பிரேக்கிங் ஸ்டெப். ஒரே நேரத்தில் மூலக்கூறு உருவாகுவதும் ஒரே நேரத்தில் பிணைப்பு உடைவதும் இந்த இடத்துல நடக்கும். பாருங்க SN2 ரியாக்ஷன் டூ நாட் ப்ரொசீட் வயா இன்டர்மீடியட். SN2 ரியாக்ஷன் வந்து ஒரே ஸ்டெப்பில் நடக்கிறதுனால இன்டர்மீடியட் ஸ்டெப்பும் அந்த இடத்துல இருக்காது. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ SN1னா என்னன்னு சொல்லிட்டேன், SN2னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ரியாக்ஷனை இன்னொருடைய நியூக்ளியோஃபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட், இப்போ ப்ரீவியஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரைமரி ஆல்கஹால் ஹாலைடாக இருந்தாலும் பரவாயில்ல, செகண்டரி டெர்சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆல்கஹால் ஹாலைடு நியூக்ளியோஃபைல் வந்து என்ன செய்யும், அந்த ஆல்கஹால் ஹாலைடில் பாண்டில் இருக்கக்கூடிய ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டிட் ஆகிறதுனால நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து ரியாக்டண்ட் பொறுத்தும் அமைஞ்சு அது SN1, இந்த ரியாக்டண்ட்டையும் அந்த நியூக்ளியோஃபைலும் பொறுத்தும் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது SN2 பார்த்தோம். இதில் லீவிங் குரூப்புங்கிறது ஹாலஜன், அது பார்த்தாச்சு. இப்போ நியூக்ளியோஃபைல்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நியூக்ளியோஃபைலுங்கிறது ஒன்று நியூட்ரலாக இருக்கலாம், இன்னொன்று சார்ஜாக இருக்கலாம். சார்ஜுடுனா என்ன, RO-NH2 இது மாதிரி உள்ள குரூப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது போல் இருக்கலாம். குளோரின் மைனஸ், புரோமின் மைனஸ், அயோடின் மைனஸ், ஃப்ளூரின் மைனஸ், சயனஜன் மைனஸ், ஹைட்ராக்சி மைனஸ், இது மாதிரி குரூப்பாக இருக்கலாம். நெகட்டிவ் சார்ஜ் எதை குறிக்குதுங்கிறத அடுத்தது பார்ப்போம். அடுத்து நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்னா வாட்டராக இருக்கலாம், அம்மோனியா இருக்கலாம், அமீனாக இருக்கலாம், இது போல் ஆல்கஹால் இருக்கலாம், ஆசிட்டாக இருக்கலாம், இது போல் உள்ள குரூப் எல்லாமே நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ஸ். இது வந்து சார்ஜ் நியூக்ளியோஃபைல்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இல்லாமல் சார்ஜ் இல்லாமல் இருந்தால் அது நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ஸ். இப்போ வாட் இஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா, அங்கே நியூக்ளியோஃபைல் இஸ் எ கெமிக்கல் ஸ்பீசஸ் தட் டொனேட்ஸ் அன் எலக்ட்ரான் பேர் டு ஃபார்ம் கெமிக்கல் பாண்ட். அப்போ நியூக்ளியோஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். அந்த லோன் பேர் எலக்ட்ரானை என்ன செய்யும், ஷிஃப்ட் பண்ணும். இங்கே கவனிங்க, ஆல்கஹால்ங்கிறத பார்த்தோம், இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல்னு பார்த்துருக்கோம். நியூக்ளியோஃபைல் சார்ஜ் என்ன இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. இந்த நியூக்ளியோஃபைல் பக்கத்தில் என்ன இருக்குது, டூ எலக்ட்ரான் இருக்குது. டூ எலக்ட்ரானுங்கிறது ஒரு லோன் பேர், ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது, அதுதான் அந்த இடத்துல லோன் பேர் எலக்ட்ரான். அப்போ நியூக்ளியோஃபைல் எல்லாமே என்ன இருக்கும், நியூக்ளியோஃபைலுங்கிறது ஒரு கெமிக்கல் ஸ்பீசஸ், அது என்ன செய்யும், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணும், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் ஆல்கஹால் ஹாலைடுக்கு. இந்த நியூக்ளியோஃபைலுங்கிறது எப்படி இருக்கலாம், ஆல் மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ் வித் ஃப்ரீ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஒன் பை பாண்ட் கேன் ஆக்ட் அஸ் நியூக்ளியோஃபைல். அப்போ நியூக்ளியோஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பை பாண்ட் இருக்கணும். ஒரு பை பாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை, ரெண்டு எலக்ட்ரான் தேவை. அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒன் பை பாண்ட் கேன் ஆக்ட் அஸ் நியூக்ளியோஃபைல் பிகாஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் டொனேட் எலக்ட்ரான். அப்போ நியூக்ளியோஃபைல்ஸுங்க என்ன செய்யும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். தே ஆர் பை டெஃபினேஷன் லூயிஸ் பேசஸ். எப்பவுமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால லூயிஸ் பேசஸாக இருக்கும். லூயிஸ் பேஸ்னா என்ன, லூயிஸ் ஆசிட்னா என்ன, பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம். ஆசிட்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், பேஸ்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அப்படியே ஆப்போசிட் லூயிஸ் பேசஸ், லூயிஸ் ஆசிட்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும், லூயிஸ் பேசஸ்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நியூக்ளியோஃபைல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், SN1 SN2 மெக்கானிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.